குட்டி குட்டி ஸ்டோரி, குட்டி குட்டி ஸ்டோரி, ஸ்டோரி வித் சரண். கயல், சாக்லேட் பேப்பரை எதுக்குடா நம்ம பக்கத்து வீட்டுக்கு முன்னாடி போட்டு வச்சிருக்கிற? அது நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி இல்லலமா, அதனால நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நம்மளோட நெய்பர்ஹுட கிளீனா வச்சுக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு அப்படிங்கறத உனக்கு ஒரு ஸ்டோரி மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணட்டாடா. ஓகேமா, ஹுரே. ஹலோ, என்னோட செல்ல குழந்தைங்களா, நம்ம ஸ்டோரியோட டைட்டில் பீக்கபூ. இந்த ஸ்டோரிய லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. பீகாக் பத்தின ஃபன் ஃபேக்ட்டும் பேரண்ட் டிப்ஸும் இருக்குது. ஒரு அழகான காட்டுல ரொம்ப அழகான பீகாக் பெக்கி வாழ்ந்துட்டு வந்துச்சு. பெக்கி ஒரு ஃப்ரெண்ட்லியான நெய்பராவும் இருந்துச்சு. I am a pretty peacock with long green feathers. I greet my neighbors. Good noon, Mr. Baboon. I am a lovely peacock with brown legs and blue neck. I help my neighbors. Miss Cow, take these twigs and figs. I am a naughty peacock with beautiful crest. I play peekaboo with parrots, pingu and peeku. நீ என்னோட நெய்பரா இருக்கிறது எனக்கு ரொம்ப லக்கியா இருக்குது பெக்கி. நீ என்னோட குழந்தைங்களோட விளையாடுறது மட்டும் இல்ல, இந்த நெய்பர்ஹுடைய கிளீனா வச்சிருக்கிற அப்படின்னு மிஸ் பேரட் சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணாங்க. நான் இந்த நெய்பர்ஹுட கிளீனா வச்சிருக்கிறேனா அப்படின்னு புரியாம பெக்கி பின்னாடி திரும்பி பார்த்தா, அது நடந்து வந்த எல்லா இடமும் அதோட லாங்கான கிரீன் கலர் ஃபெதர்ஸ் வச்சு ஸ்வீப் பண்ணிக்கிட்டு பெருக்கிக்கிட்டே வந்து அந்த நெய்பர்ஹுட கிளீனாக வச்சிருந்துருக்குது. ஒரு நாள் பெக்கி ஹாப்பியாக திரும்பி வந்துட்டு இருந்தான் வீட்டுக்கு. ஆனால் அப்போ திடீர்னு அங்கே ஒரு பசியில் இருக்கிற ஃபாக்ஸ் அந்த பீகாக்கை பார்த்துச்சு. அந்த கன்னிங் ஃபாக்ஸ் பெக்கியை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. பெக்கியோட நெய்பர் மிஸ்டர் பபூன் அதை பார்த்தாரு. பீக்கபூ பெக்கி அப்படின்னு பபூன் சொன்னாரு. பெக்கி குவிக்கா அங்கிருந்து திக்கான கிரீன் கலர் புஷ்ஷுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். பசியில இருந்து அந்த ஃபாக்ஸால பெக்கியை கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்ருச்சு. மிஸ்டர் பபூன் ஒரு டிஃப்ரெண்டான திக்கான கிரீன் புஷ், அதுல அழகான ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, அதை அந்த ஃபாக்ஸ் கிட்ட காட்டிட்டு சொன்னாரு. பெக்கி இந்த புஷ்ல தான் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான், அவனோட பிரைட்டான கிரீன் கலர் டெயில் ஃபெதர்ஸ் பாத்தியா அப்படின்னு கேட்டதும் ஃபாக்ஸ் இம்மீடியட்டா அந்த பிரைட்டான கிரீன் கலர் புஷ்ஷுக்குள்ள தாவிடுச்சு. ஆனா என்ன எடுத்துட்டு வந்துச்சு, ஹச்சூ அப்படின்னு தும்மலை தான் எடுத்துட்டு வந்துச்சு. பெக்கிய இல்ல, அந்த ஃபாக்ஸுக்கு போலன் அலர்ஜி வந்துச்சு. ஹச்சூ, பெக்கி அதுக்குள்ளேயும் பக்கத்துல இருந்த மாங்காய் மரத்து மேல ஏறி போய் ஒழிஞ்சுக்கிட்டான். பீக்கபூ பெக்கி அப்படின்னு அவனோட நெய்பர் மிஸ் கா சொன்னாங்க அந்த மாங்காய் மரத்துல இருந்து. ஹே ஃபாக்ஸி, பெக்கி இந்த மரத்து மேலதான் ஒழிஞ்சிட்டு இருக்கிறான், அதுவும் அவனோட பிரவுன் கலர் கால்களை பாத்தியா அப்படின்னு மிஸ் கா சொன்னாங்க. ஃபாக்ஸ் இம்மீடியட்டா நல்லா ஹையா ஜம்ப் பண்ணி அந்த உட்டியான பிரவுன் கலர் ட்ரீ பிரான்ச்சை பிடிச்சிருச்சு. பெக்கியோட பிரவுன் கலர் கால்களை இல்லை, அந்த ட்ரீ பிரான்ச்சோட சேர்த்து ஒரு குரூப் ஆஃப் ஹனிபீஸும் ஃபாக்ஸை துரத்திட்டு வந்துருச்சு. ஏன்னா அந்த மரத்தோட கிளையில இருந்த தேன் கூட அந்த ஃபாக்ஸை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு. அதனால தேனீக்கள் கிட்ட இருந்து எஸ்கேப் வரதுக்கு ஃபாக்ஸ் குட் குட் குடுன்னு ஓடிடுச்சு. பட் ஆனாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கன்னிங்கான ஃபாக்ஸ் திருப்பியும் வந்துருச்சு பெக்கிய தேடி. பீக்கபூ பெக்கி அப்படின்னு பெக்கியோட பேரட் நெய்பர் அங்கிருந்து கொய்யாப்பழ மரத்துல இருந்து சொன்னாங்க. பெக்கி குவிக்கா அங்கிருந்து ப்ளூபெரி புஷ்ஷுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்குச்சு. ஹே ஃபாக்ஸி, பெக்கி இந்த ப்ளூபெரி புஷ்ஷுக்குள்ள தான் இருக்கிறா, அதுவும் பாரு அவளோட தலைக்கு மேல இருக்கிற ப்ளூ கலர் கிரிஸ்ட் தெரியுது அப்படின்னு அந்த பேரட் டப்பான புஷ்ஷை காட்டுனாங்க. ஆனா இந்த தடவை ஃபாக்ஸி ரொம்ப அலர்ட் ஆயிடுச்சு. ஃபாக்ஸி பேரட் சொன்னதை நம்பாம திரும்பி நின்னு பார்த்துச்சு. பெக்கி ஒழிஞ்சிட்டு இருந்த கரெக்டான ப்ளூபெரி புஷ்ஷை பார்த்துச்சு. அங்கே ரொம்ப ஷைனியான ப்ளூ கலரில் பெக்கியோட கழுத்து தெரிஞ்சிச்சு. ஃபாக்ஸ் இம்மிடியட்டாக அந்த ப்ளூபெரி புஷ்ஷுக்குள்ளே பாஞ்சு ஈஸியாக பிடிச்சிருச்சு.
ஆனா ஹாப்பியா இருக்கிறதுக்கு பதில ரொம்ப பயந்து போய் பார்த்துச்சு ஃபாக்ஸி அதோட கையில வச்சிருந்தது. அது பெக்கியோட ஷைனியான ப்ளூ கலர் நெக் இல்ல, அந்த ஃபாக்ஸ் ஷைனியான பாய்சனஸான ப்ளூ கலர் பாம்ப பிடிச்சிருச்சு. நான்தான் பெக்கியோட புது நெய்பர், நீ திரும்பி வராத அப்படின்னு வான் பண்ணுச்சு அந்த ஷைனியான ப்ளூ கலர் ஸ்னேக். அந்த ஃபாக்ஸ் இம்மீடியேட்டா மண்டைய மண்டைய ஆட்டிட்டு குடுக்குடு குடுக்குடு குடுன்னு ஓடி போயிடுச்சு. அந்த ஃபாக்ஸ் திருப்பியும் அந்த நெய்பர்ஹுட்க்கு வரவே இல்லை. பெக்கி அவனோட எல்லா நெய்பர்ஸையும் தேங்க் பண்ணி ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு வந்தான். ஸோ குழந்தைங்களா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படும் போது ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஃபன் ஃபேக்ட் டைம், பீகாக்கோட ஃபெதர்ஸை நம்ம ட்ரெயின்னு கூட சொல்லலாம். இந்த பீகாக்கோட ட்ரெயின் ஆண் பீகாக்களுக்கு மட்டும்தான் வளரும். அதுவும் அது ஃபுல்லாக வளர்ந்து முடிக்கிறதுக்கு 5-6 years வரைக்கும் ஆகுமா. பீகாக்கோட டெயிலில் 175 feathers வரைக்கும் இருக்குமா. இந்த டெயில் ஃபெதர்ஸ் எல்லாமே ஒரே லென்த்தில் இருக்கிறது இல்லை, அதனால தான் அதில் கண்ணு மாதிரி இருக்கிற அந்த ஐ ஸ்பாட்ஸ் எல்லாமே ஹோல் ஃபெதர்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. பேரட் டிப்ஸ், நம்ம நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு எப்போல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை எங்கெல்லாம் பார்க்குறாங்களோ அப்போல்லாம் ஸ்மைல் பண்ணி ஹலோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஹாப்பி பேரண்டிங். இந்த சாக்லேட் ரேப்பரை நம்ம என்னடா பண்ணுறது? நான் அந்த ரேப்பரை டஸ்ட்பினில் போட மாட்டேன், ஆனால் அதை வச்சு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.